ஸ்கிரீன் சீன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வி ஜெட் துரை இயக்கத்தில் சுந்தர் சி நடிக்கும் இருட்டு அக்டோபர் 11 முதல் உலகமெங்கும். சுமார் 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களைப் போல மருத்துவ மாணவியாக சேர்ந்தேன்.
அப்பொழுதெல்லாம் ரேகிங் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்பொழுது மாணவ மாணவிகளை நான் பாராட்டுகிறேன், ரொம்ப நல்லபடியா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு பாராட்டுறேன். நாங்க படிக்கும் போது கொஞ்சம் அப்படி கிடையாது, அப்பொழுது ரேகிங் இருந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது எப்பவும் இதே மாதிரி கூட்டம் போட சொல்லுவார்கள், அதில் பேச சொல்லுவாங்க, வேண்டும் என்றே வேறு வேறு தலைப்புகளை கொடுத்து பேச சொல்லுவார்கள். ஒரு நாள் மரத்தடியில் சீனியர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு ஒரு கூட்டம் போட்டு எல்லாரும் ஒரு வரியில ஒரு கவிதை படிக்கணும், அதுல சிறந்த கவிதைக்கு பரிசு கொடுப்போம். ஒரே வரி தான், ஒரு வரி இல்ல ரெண்டு வரி, ரெண்டு வரிக்கு மேல போகவே கூடாது, ஆனா அர்த்தம் புரிந்ததாக இருக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் போட்டு நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரியில நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்கும், அதை சுற்றி உட்கார்ந்து இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் அதுவும் நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கேன், ரொம்ப ஜொல்லியா சின்ன பொண்ணா இருக்கேன், என்ன கூட கூப்பிட்டு வச்சுட்டு இப்ப இருக்க மாதிரி இல்ல நாம் இப்பெல்லாம் பார்க்கிறோம் கிரீன் ஹவுசிங்,
பார்த்து அந்த மரங்களை ரசிக்கிறோமா? கிடையாது. அந்த மரத்தில் பூத்து கொண்டிருக்கின்ற பூக்களை ரசிக்கிறோமா? கிடையாது. அதில் வந்து தேனை உரிந்து கொண்டிருக்கின்ற பட்டாம்பூச்சிகளை ரசிக்கிறோமா? கிடையாது. அந்த மரத்தில் நின்று பூக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற குயிலையோ குருவியையோ ரசிக்கிறோமா என்றால் கிடையாது. ஏனென்றால் கையில செல்போனை வைத்துக் கொண்டு முழுவதுமாக அதையே பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த இயற்கை காட்சிகள் எதையுமே நம்மால் ரசிக்க முடியவில்லை. அதனால் நீங்கள் அனைவருமே முதலில் இயற்கையை ரசிக்க பழகிக் கொள்ள வேண்டும், அதற்கு பின்பு இயற்கையை பாதுகாக்க பழகிக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஆகவே இன்று இந்த நாடு பசுமையாக இருக்க வேண்டும் என்ற சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது நான் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் இந்தியா 2020 என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இன்று தண்ணீருக்காக நாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தண்ணீர் கை கழுவது நாம் என்ன செய்யறோம்? 2-3 சொட்டு வேணும்னு படால தண்ணியை திறந்து அது வந்து ஒரு 6 பருகிற வரைக்கும் நாம வீட் பண்ணோம். கொஞ்சம் எவ்வளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு திறந்தா போதும். ஏனென்றால் நான்காவது உலகம் போல் என்று ஒன்று வரும் என்றால் அந்த தண்ணீர் இருக்குதான் என்று சொல்கிறார்கள். அந்த காலத்துல தண்ணி போல காசை செலவு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல தண்ணி போல காசை செலவு பண்ணாங்கன்னு அவங்க கஜனாகத்தான் இருக்க முடியும். அந்த காலத்துல வள்ளலுக்கு அதை சொல்லி கொண்டிருந்தார். அப்துல் கலாம் அவர்கள் தனது புத்தகத்தை குறிப்பிடுகிறார், நாங்கள் ஒரு ஊருக்கு போயிருக்கிறோம். அங்கே ஒரு அறையில் நாங்கள் தங்கி இருக்கிறோம். அந்த இடத்துல இரண்டுமே ஒரு அறையில் தங்கியிருக்கிறார்கள் என்று கூட வந்தவர்கள் அந்த பாத்ரூம் என்று சொல்கிற நாம் டாய்லெட் என்று சொல்ற வாஷ்ரூம்ல குழாய் வந்து ஒழுகி கொண்டே இருக்க ஒழுகி கொண்டே இருந்த உடனே அந்த இரண்டு பேரும் ரிசப்ஷனுக்கு போன் பண்ணி சொல்றாங்க, என்னோட குழாய் எங்க ரூம்ல குழாய் தண்ணி ஒழுகி கொண்டே இருக்கிறது, அதன் மூலம் சத்தம் காதில் வந்து கொண்டே இருக்கிறது, அதனால் எங்களால் தூங்க முடியவில்லை, வந்து சரி செய்யுங்கள் என்று. இரண்டு பேர் வருகிறார்கள், வந்து சரி செய்கிறார்கள். சரி செய்த உடனேயே அங்கே ரிசப்ஷன்ல இருந்து ஒரு தொலைபேசி வருகிறது, நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறீர்கள், இங்கே இந்த குழாய் உங்களது தூக்கத்தை கெடுத்து விட்டது தண்ணீர், அதனால் இந்த அறைக்கு நாங்கள் உங்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கப்பட போவதில்லை, ஏனென்றால் எங்கள் குழாயில் இருந்து தண்ணீர் வந்து உங்கள் தூக்கத்தை கெடுத்தது. இது அந்த நாட்டில் உள்ள ஒரு பெருந்தன்மையை காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தொலைபேசி வந்தவுடனே ரெண்டு பேர் வந்து கதவை தட்டுறாங்க. யாரும் பார்த்தா இந்த குழாயை சரிப்படுத்தினா இரண்டு பேர், அவர்கள் இரண்டு பேரும் வந்து சொல்கிறார்கள். அவர்கள் சார்ஜ் இல்லைன்றதுனால வந்து சொல்ல வந்தீங்க. இல்ல, அது ரிசப்ஷனிஸ்ட் வேலை. நாங்கள் எதுக்கு வந்தோம்னா இந்த ரெண்டு குழாயில எடுத்த குழாயில் மாற்றிய குழாயை கையில் வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், இது இந்த நாட்டில் செய்யப்பட்டது அல்ல, 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு போட்ட குழாய் இது. நீங்கள் ஒருவேளை ஜப்பான்ல செய்த குழாய் ஒழுங்குகிறது என்று தவறாக புரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இதை சொல்லிவிட்டு இப்பொழுது எங்கள் நாட்டில் செய்யப்படும் குழாய்கள் எதுவும் ஒழுங்குவதில்லை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தன்மையை மட்டுமல்ல எங்கள் ஊரில் தண்ணியை நாங்கள் வீணாக்குவதில்லை, அது மட்டுமல்ல நாங்கள் இங்கே சரியான பொருள்களை சரியான விகிதத்தில் சரியான முறையில் எங்கள் நாட்டில் செய்கிறோம் என்பதை வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கின்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுதான் நாட்டு பற்றி. ஆக அப்துல் கலாம் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த அளவிற்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி நமக்கு வேண்டும், இந்தியாவிற்கு வேண்டும். அது இப்பொழுதுதான் நமக்கு மேக் இன் இந்தியாவாக உருவெடுத்து மிக சிறப்பானது ஒரு இயக்கமாக வளர்ந்து செய்தால் அதற்கான விலையை நாமே கொடுக்க வேண்டும். ஒரு பொருளை எடுத்தால் சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான். என்ன கூட நீங்க நீங்க பாக்குறீங்க, ஆளுநரை பாக்குறீங்க, நாம பெரிய சாதனை எல்லாம் செய்ததில்லை. நான் ஏற்கனவே இதற்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இருக்கிறேன், நான் வந்து மிக சாதாரணமான பெண். இங்க எதிரில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சேலைக்கும் பூக்கும் ஜிமிக்கிக்கும் ஆசைப்படுகின்ற மிக சாதாரணமான பெண். ஆனால் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்கின்ற பெண், அதைத்தான் அங்கே இருந்து என்னை இங்கே அமர வைத்திருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது?
வருபவர்கள் தான். அதனால உங்ககிட்ட நான் கேட்கறது, சின்ன சின்ன விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தண்ணி வீணானா நமக்கு மற்றவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னா குழாயம் மெதுவாக போற இடங்களில் டேபு சொல்லுவார். வீட்டுக்கு வெளியே நாம நயாகரா பார்க்க போகணும்னு நினைக்கிறோம், பெரிய பெரிய இடத்துலாம் பார்க்க போகணும்னு நினைக்கிறோம். ஆனா வீட்டின் கதவை திறந்தவுடன் அதிகாலை அந்த சின்ன புல்லுக்கு தலையில் ஒரு சின்ன பனித்துளை வந்து வாசலுக்கு அருகே வந்து அந்த இயற்கையை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். அதை என்னைக்காவது நம்ம பார்க்கணும் பார்க்கறது இல்லை. ஆக இயற்கையை எது நாம் ரசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது இயற்கையை நாம் அழிக்க மாட்டோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்லதை நடத்தி சின்ன சின்ன விஷயங்களை நாம் நம் மனதில் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக பெரிய விஷயங்கள் தானே நடந்துவிடும். அதனால இங்குள்ள மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்வது, அன்றாட என்னடா இவங்க டீச் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? நானும் மருத்துவக் கல்லூரியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்தவங்க தான். அதனால அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. சரி, இந்த கஷ்டங்கள் வருகிறதா, துன்பங்கள் வருகிறதா, தடைகள் வருகிறதா, வரும். எனக்கு மட்டும் எதுவும் வராதுன்னு நினைக்கவே கூடாது. நான் அடிக்கடி ஒரு படப்படி எனக்கு பிடிக்கும், இறைவா சுமைகள் அதிகமாக இருக்கிறது என்று நான் கவலைப்படவில்லை, சுமைகள் அதிகமாக இருக்கிறது என்று நான் கவலைப்படவில்லை. இந்த சுமையை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு எனது முதுகை அகலமாகித்தா என்று தான் நான் கேட்பேன். ஏனென்றால் சுமைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஐயோ எனக்கு இவ்வளவு சுமை வந்துருச்சு, அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதை விட இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு மன உறுதியையும் மன தைரியத்தையும் துணிச்சலையும் எனக்கு தாய் என்று சொல்வதுதான் நமது வாழ்க்கையில் ஒரு பேருதவியான ஒரு கருத்தாக இருக்க முடியும். அதனால நாளையிலிருந்து ப்ரொஃபசர்ஸ் சரியா படிக்கல படிக்கணும்னு சொன்னா இதை தாங்கிக் கொள்ளும் மன உறுதியை எனக்கு தாய் இறைவா என்று நான் கேட்க வேண்டுமே தவிர என்ன என்னமே படிக்க சொல்றாங்க அப்படின்னு நினைக்க கூடாது என்பது எனது கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து எதையும் வீணாக்காம தண்ணியை வீணாக்காம ஒரு கரண்ட்ல லைட் எரிந்து கொண்டிருக்கிறது இங்க வைத்துக் கொள்ளுங்க. அது ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்றது கூட ஒரு சேவை தான். ஏனென்றால் ஒரு யூனிட் நம்ம மிச்சம் பண்ணா ஒரு யூனிட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதை நம்ம தடுக்கிறோம் இல்லையா. அதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்துக் கொள்ளும். அதனால இன்றைய காலகட்டத்தில் இத்தனை மாணவ மாணவிகள் இருக்கிறீர்கள். ஆசிரியர்களுக்கு நாம் மரியாதை கொடுப்பதைப் போலவே பெற்றோருக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. நான் அடிக்கடி ஸ்கூல்ல எல்லாம் பேசும்போது ஒரு சம்பவத்தை சொல்றது, அதாவது ஒரு சின்ன பையனை குழந்தைய முதல் நாள் பள்ளிக்கு கொண்டு அவங்க அம்மா கொண்டு சேர்க்கிறாங்க. சேர்த்த உடனே நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, உள்ள குழந்தை அழுகுறதை விட வெளியே அம்மா அதை விட அதிகமா ஆடுவாங்க. ஏன்னா மடியில் தோளில் தாங்கி வளர்த்து கொண்டிருந்த குழந்தையை முதல் முறையாக கொண்டு பள்ளியில் கொண்டு சேர்க்கிறாரு. பள்ளியில் சேர்த்த உடனே குழந்தையும் ஆடுவோம், வெளியே அம்மாவும் ஆடுவாங்க. வெளியே அம்மா நின்று கொண்டே இருப்பார்கள், மணி அடிப்பார்கள், குழந்தைகள் அப்படியே கூட்டில் இருந்து வெளியே ஓடி வரும் குஞ்சுகளைப் போல, பறந்து வரும் குஞ்சுகளைப் போல எல்லோரும் ஓடி வருவார்கள். அந்த குழந்தையை அந்த அம்மா வாரி அணைத்து கேட்பாள், தம்பி உனக்கு இன்னைக்கு ஏன் கணக்கு டீச்சரை பிடிச்சிருந்ததா, இங்கிலீஷ் டீச்சரை பிடிச்சிருந்ததா, தமிழ் டீச்சரை பிடிச்சிருந்ததா கேட்டா அந்த குழந்தை சொல்லும், எனக்கு மணி அடிக்கிற தாத்தாவை மட்டும்தான் பிடிச்சிருந்தது. அப்படி இருந்த குழந்தைகள் இன்று இவ்வளவு பெரிய மீட்டிங்க்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் அது உள்ள உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் பெற்றோரும் சரி ஆசிரியர்களும் சரி. ஆக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை மரியாதையும் நான் கொடுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உங்களிடம் சொல்வது, அன்பு ஒன்றுதான் இந்த உலகின் மிக பலமான ஒன்று. அன்பு மட்டும்தான் இந்த உலகில் எந்த சாதனையும் செய்ய முடியும். கல்வியா மற்றவையா என்று கேட்டால் அன்பு இருக்கின்ற இடத்தில் எதையும் சாதிக்க முடியும். ஆக மருத்துவர்களுக்கு அதை சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆனால் மருத்துவர்கள் நீங்க எல்லாமே பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவக் கல்லூரி மாணவிகள், நான் எனது வாழ்க்கையில இருந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பயிற்சி மருத்துவர் எனது
சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது அவங்களை சொல்லும் பொழுது என் மேன் பிஹைண்ட் தி விமன், என் மேன் பிஹைண்ட் தி டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. சவுந்தரராஜன் தமிழ் இசைக்கு பின்னால் இருப்பவர் இல்லை, பக்கத்தில் இருப்பவர். He is not the man behind me, he is the man beside me. அதுதான் முக்கியம். பக்கத்தில் இருந்து அதை எல்லாவற்றையும் கூட இருந்து இந்த மாதிரி ஒரு உறவு முறை மிக மிக அவசியம். வருங்காலத்துல அது கூட இப்பொழுதெல்லாம் சற்று சிதைந்து போய் கொண்டிருக்கிறதோ என்பதையும் நான் மருத்துவ கல்லூரிகளை பார்த்து கொண்டிருக்கேன். அதனால பேஷண்ட்ஸ் நம்ம கொடுக்கின்ற அந்த அனுசரணையான சில வார்த்தைகள் இருக்கிறது பாருங்க. நாங்க எடுக்கும் பொழுது B12 இன்ஜெக்ஷனை சாயந்தரம் டியூட்டி டாக்டர்ஸ் சொல்லுவோம். டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ் சர்ஜன்ஸ் போயிட்டு எல்லா ஸ்டாஃப்ட கொடுத்துருங்க, எல்லா ஸ்டாஃப் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருவாங்க. எல்லா நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவே இருக்காங்க, அவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அவங்க நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டுக்குவேன். கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கும். 8 மணி ஆனா இந்த பேஷண்ட் எல்லாரும் காத்துருக்காங்க. அந்த B12 நமக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை. ஆனா டாக்டர் ஒருத்தவங்க சரியா 8 மணிக்கு வந்து நமக்கு ஊசி போடுறாங்கன்னு உடனே, ஏதோ அந்த ஊசியை போட்ட உடனே உலகமே அவங்களுக்கு கிடைச்சத மாதிரி அந்த ஊசியை தொடச்சிட்டு ஆஹா எனக்கு எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறாங்க பாருங்க. அந்த அன்பும் அனுசரணையும் கொடுப்பதை எத்தனை மருந்துகளும் எந்த அறுவை சிகிச்சையும் கொடுக்க முடியாது என்பதை மருத்துவ மாணவர்கள் உணர வேண்டும். சொல்லில் இனிமை, செயலில் இனிமை, வார்த்தைகளில் அன்பு, இது இருந்தால் போதும் எதையுமே உலகத்தில் சாதிக்கலாம் என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால குறிக்கோள், சான்சலர் ரொம்ப அழகா சொன்னாங்க, எதற்கும் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். எய்யப்படும் அம்பிற்கு கூட ஒரு குறிக்கோள் இருக்கிறது. நமக்கு என்ன குறிக்கோள்? அவர் குறிக்கோளோடு வாழ்க்கையை நாம் தொடர்வோம் நல்லபடியாக மக்களிடம் நல்லவற்றை எடுத்துச் சொல்வோம், நல்ல நல்ல விஷயங்களை நன்றாக நாம் எடுத்துச் சொல்வோம், இயற்கையை ரசிக்க பழகிக் கொள்வோம். இயற்கையை எந்த ரசிக்க பழகிக் கொள்கிறோமோ அந்த இயற்கையை அழிக்க நமக்கு மனது வராது. அதாவது சரோஜினி நாயுடு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், சரோஜினி நாயுடு அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். சிறையில் இருக்கும் பொழுது அவர்களை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லி வந்து விடுதலை செய்கிறோம். உடனே சரோஜினி நாயுடு கேட்கிறார்கள், இன்னும் 2 நாட்கள் எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். உடனே மற்றவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இது, எல்லோரும் சிறையை விட்டு வெளியே போங்கள் என்று சொன்னால் போகத்தானே செய்வார்கள், இவர் ஏன் இன்னும் 2 நாட்கள் கேட்கிறார் என்று உடனே அவர் சொல்கிறார், நான் சிறைக்குனா இப்ப மாதிரி இல்லை, தப்பு செஞ்சில்லை, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக உச்சி மீது வானிடித்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று பாடிய வீரன் கவிஞன் பாரதியாரின் கனவு வரிகளை நெஞ்சில் சுமந்து கொண்ட வீராங்கனையாக சென்று கொண்டிருந்தவர்கள் சொல்கிறார்கள், உடனே சிறை காவலர்கள் ஏன் இவர்கள் 2 நாட்கள் கேட்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் சிறைக்கு உள்ளே வந்த உடனேயே ஒரு சின்ன ரோஜா செடியை இந்த சிறைக்கு பின்னால் வளர்த்து வருகிறேன், இன்று அது மொட்டு விட்டிருக்கிறது, இன்னும் 2 நாட்களில் அது பூ பூத்துவிடும், அந்த பூவை நான் பார்த்து விட்டு பின்பு சிறையில் இருந்து செல்கிறேனே என்று கேட்கிறார். ஆக அந்த அளவிற்கு அந்த பூ மீதும் மனிதர்கள் மீதும் இயற்கையின் மீதும் அன்பு வைக்கும் பொழுது இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அதனால் கல்வி இருக்கிறதா, பணிவு இருக்கிறதா, துணிவு இருக்கிறதா, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நெஞ்சத்தில் அன்பு என்ற ஒன்று நிறைந்திருந்தால் வாழ்க்கையில் வெற்றி என்ற முன்னெடுப்பை நிச்சயமாக நம்மால் அடைய முடியும். அது மருத்துவ கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இது நிச்சயம் தேவை. அது மட்டுமல்ல, நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நமது சுற்றத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆக நம்மை சுற்றி சுத்தமாக வைத்துக் கொள்வோம், நம்மையும் சுத்தமாக வைத்துக் கொள்வோம், சுற்றத்தையும் தூய்மையாக நாம் வைத்துக் கொள்வோம். ஆக நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், துணிச்சலாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வோம். நான் எனக்கு அடிக்கடி மாணவர் மாணவிகளையும் பொழுது ஒரு கவிதையை சொல்வது, ஏனென்றால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராத நபர்கள் கிடையாது, அத்தனை பேருக்கும் பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வோம் என்பதுதான் வாழ்க்கை. வேலைக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரரே. அதாவது ஒரு மரம் வளரும், தோட்டம் இருக்கும், வேலி இருக்கும், யாருக்குமே வேலியை தாண்டி மரம் வளர்றது பிடிக்காது,
வெட்டுவார், அப்பொழுது மரப்பாடும் வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தொட்டக்காரனே, பூமிக்கு அடியில் நடுவும் எனது வேர்களை நீ என்ன செய்ய முடியும்? நம்மால்